ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயோட்டின் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது என்னது பயோட்டின் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பயோட்டின் விட்டமின் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்து, ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் எல்லாம் வந்து நமக்கு வந்து முற்றிலுமாக வந்து எடுத்து போட்டுரும். ஸோ அதனால் வந்து இதை வந்து டேப்லெட்டாக நிறைய பேர் வந்து ஒரு டேப்லெட்டே 60 ரூபீஸ் 50 ரூபீஸ்ன்னு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பயோட்டின் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்னும் நிறைய சீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு ஒரு சீட்ஸாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சீட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பம்ப்கின் சீட் எடுத்துக்கிறோம், அதாவது பூசணி விதை. இதை சாப்பிட்றதுனால நம்ம வந்து ரத்த அழுத்தம் வந்து நம்ம உடலில் வந்து குறையும், அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுங்கள்லாம் வராமல் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும். இதில் வந்து விட்டமின் பி, விட்டமின் ஏ வந்து இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயோட்டினாக தான் சாப்பிடணும்னு கிடையாது, தனியாகவும் நீங்கள் வந்து பம்ப்கின் சீட் வச்சு குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து மஸ்க்மெலான் சீடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அதில் வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இதுவும் டெய்லி முலாம்பழம்னு சொல்லுவாங்க, நல்லா இதில் வந்து வறுத்தி இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் வந்து பூச்சி சேராது. ஸோ வறுக்காமல் கூட நம்ம இதை வந்து பொடி பண்ணி வந்து சாப்பிடலாம். ஸோ இதுலேயும் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமான அளவில் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நம் நிறைய ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த விதையை வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம். நல்லா நம்மளோட போன்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ நாங்கள் நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே இதில் என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் அவங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆலி விதை அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம், எல்லாமே ஒரே வந்து ரேஷியோலே வந்து நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ ஆலி விதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் பொடியாக்கி ஊற வச்சு கூட நீங்கள் இதை குழம்புல கூட ஆக்சுவலி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளுக்கு அடிக்கடிக்கு கண் செவப்பாகிறது, கண் எரிச்சல் இதெல்லாம் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லி இதை உணவில் சேர்க்கறதா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது, மற்ற சீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இதை வந்து அப்படியே வந்து சாப்பிட முடியாது. ஸோ இது நம்ம வந்து ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு வந்து நல்ல வந்து நம்ம வந்து ஃபேட்டெல்லாம் வந்து கம்மி பண்ணி உடல் எடையும் வந்து குறைக்கும். ஸோ அதையும் வந்து நான் வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹியாசீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஹியா சீட்ஸ்லேயும் வந்து நிறைய வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதையோட இது வந்து நம்ம பார்க்க போகிறோம், பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸாக கொடுத்து அனுப்பும் போது பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஆக்சுவலி இதை உட்கொள்ளும் போது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது, நம்ம நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ்யூ, இது வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரியும். முந்திரி வந்து இது எதுக்காக வந்து இதை மட்டும் 2 கப்ஸ் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பசங்க வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னும் போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் வந்து ஹெல்த்துக்காக சாப்பிடுவோம். இது வந்து என்ன பண்ணும், கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ ரத்த சோகை வராமல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்கும், சர்மம்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தனியாகவும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாதாம்லேயும் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, இதுவும் நல்ல ஆயில் கண்டென்ட் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ட்ரைனஸ், நம்ம ஸ்கின் ட்ரைனஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு சரியாகும். நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து பாதாம் சாப்பிடும்போது வந்து
நம்மளுக்கு வந்து வராது. ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்து என்னென்ன இதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு நான் அந்த பயோட்டீனில் போட்டிருக்க அந்த டேப்லெட்டில் என்னென்ன விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து இந்த இதுவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் சீட், தாமரை விதை, இது நிறைய வந்து ரோஸ்டடாகவே வந்து விற்கிது. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வாங்கி சாப்பிடலாம். அது நல்லா வந்து அதை கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ், ஒரு பாப்கார்ன் மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு. இது எல்லாம் வந்து நம்மளோட போன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணும். நம்மளோட இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, நிறைய இடத்துல வந்து நிறைய வந்து பணம் செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வாங்கி மொத்தமாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸ் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம பால்லேயும் வந்து இதை வந்து கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டேட்ஸ் வந்து இதில் போட்டுட்டு இதில் சுகர், நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி சுகர்லாம் வந்து இதில் இருக்கிற நம்மளோட கண்டென்ட் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஹெல்த் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துரும். ஸோ சுகர் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ பிள்ளைங்க வந்து இனிப்பாக இருக்கணும் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ இதை பவுடராகவும் அப்படியே வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து ஏதாவது ஒரு லட்டு மாதிரியே பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் பவுடராகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதை என்கிட்டருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த வித ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1 மந்த்துக்கு கூட இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் லட்டு பண்ணும்போது அதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதை வாங்கி கூட நீங்கள் வீட்டில் வந்து லட்டு மாதிரியும் இல்லைனா வந்து ஸ்மூத்தாகவும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் அது ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதில் பீனட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி. நம்ம வந்து நிறைய பொருள் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றோம், பிள்ளைங்களுக்கும் வந்து நிறைய பொருள் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம காசு கொடுத்து நிறைய நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த்தை நாமளே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் வந்து ரீலீட் பண்ணிப்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து டேட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து ட்ரை டேட்ஸ் வாங்காமல் நார்மல் டேட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா வந்து அது பிசையிறதுக்கு அதோடய லட்டு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடும். மேலே வந்து கொஞ்சம் ஹனி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லும் போது ஹனி மட்டும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் எதுவுமே இதில் வராது. ஸோ இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே போல் வந்து நீங்கள் வந்து லட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் லட்டுவோட வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெய் வந்து கையில் தடவி நல்லா வந்து பிசைஞ்சி வந்து நீங்கள் லட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி இந்த டேட்ஸ் போடும்போதே உங்களுக்கு அந்த ஸ்வீட் கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் இருக்கும். நீங்கள் வந்து தனியாக வந்து எந்த ஸ்வீட் ஆட் பண்ணுன்றதே கிடையவே கிடையாது. ஸோ டேட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப லட்டு வந்து ஸோ ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. பிகாஸ் ஆஃப் ஹனியும் வந்து டேட்ஸும் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி லட்டு மாதிரியும் வந்து ஒரு 30 டேஸ்க்கு 15 டேஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படி சொன்னால் டெய்லி நீங்கள் வந்து மார்னிங் வந்து 2 இல்லை 1 வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்ல ஹேர் க்ரோத்லேருந்து நீங்கள் வந்து பயோட்டின் வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிஜமாகவே வந்து இந்த ரா ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் கடையில் வாங்கி சாப்பிட்ற சூப்பரான அந்த லட்டு மாதிரியே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.